ரேடியோவில் ஆர்ஜேவாக தனது திரைப்பயணத்தை ஆரம்பித்து திரைத்துறையில் பிரபலமான பாடகியாக வளம் வந்தவங்க தான் பாடகி சுஜித்ரா. ஆர்ஜே பின்னணி பாடகி, பத்திரிகையாளர் என பல திறமைகளை கொண்டுள்ள சுஜித்ரா பின்னணி பாடகியாக பல முக்கிய நடிகர்களின் திரைப்படங்களை ஹிட்டு பாடங்களை கொடுத்துருக்காங்க. குறிப்பாக அஜித் நடிப்பில் வெளியான மங்காத்தா திரைப்படத்தில் இடம்பெற்ற வாடா பின்லேடா என்ற பாடலை ஹிட்டாக்குனவங்க இவங்க தான். இவ்வாறு திரைத்துறையில் பிரபலமான பாடகியாக இருந்து வந்த சுஜித்ரா பார்த்தீங்கன்னா 2016 சுச்சி லீக்ஸ் என்ற சர்ச்சைக்குள் சிக்கியிருக்காங்க. அதாவது பிரபலங்களின் அந்தரங்க வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்களை தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டு ரசிகர்களுக்கும் திரைப்பிரபலங்களுக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தினாங்க. இதனையடுத்து இவங்களோட கணவரான கார்த்திக்குமார் சுச்சி லீக்ஸ் குறித்து பேசியிருப்பாரு. அதாவது சுஜித்ராவுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டதாகவும் அதனால் தான் இப்படிப்பட்ட வீடியோக்களை வெளியிட்டதாகவும் கூறியிருப்பாரு. இதனையடுத்து சுஜித்ராவுக்கும் அவரது கணவர் கார்த்திக்குமாருக்கும் இடையே விவாகரத்து தற்போது வேறொருவரை திருமணம் செய்து கொண்டு இருவரும் தனித்தனியாக வாழ்ந்துட்டுருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற நிலையில் சுச்சி லீக்ஸ் வெளியாகி 8 வருடங்களுக்கு பிறகு தற்போது பிரபல யூடியூப் சேனலுக்கு சுஜித்ரா பேட்டி அளிச்சிட்ருக்காங்க. சுச்சி லீக்ஸ் வீடியோக்களை வெளியிட்டது என் முன்னாள் கலவர் கார்த்திக்குமாரும் நடிகர் தனுஷும் தான். மேலும் கார்த்திக்குமாரும் தனுஷும் ஒரே அறையில் தவறாக நடந்து கொண்டிருக்காங்க. இவ்வாறாக பல பிரபலங்களை குறித்து அதிர்ச்சிகரமான விஷயங்களை பேட்டியில் போட்டு உடைச்சிருக்காங்க சுஜித்ரா. மேலும் கமலஹாசனின் பிறந்தநாள் பார்ட்டியின் போது எல்லோரும் சென்றிருந்தோம், அங்கு வெள்ளித்தட்டில் கொக்கைன் தந்தாங்க, அதனை எடுத்துக்கொண்டு த்ரிஷா விஜயின் வீட்டில் முன்பு போதையில் நடனமாடினாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ தற்போது இணையத்தில் பயங்கர வைரலாயிட்ருக்கு, பரபரப்பையும் ஏற்படுத்திட்டுருக்கு. ஏற்கனவே தளபதி விஜய் த்ரிஷா பற்றி எல்லாருமே தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து சுஜித்ரா சொன்ன விஷயம் வந்து பார்த்திங்கன்னா திரைத்துறையில் அதிர்ச்சிக்குள்ளாக்குதுன்னு சொல்லலாம். இதெல்லாம் தாண்டி த்ரிஷா வந்து பார்த்திங்கன்னா தன்னோட வந்து பார்த்திங்கன்னா நிறைய தப்பான விஷயங்கள் பண்ணதாகவும் தனுஷோட ரிலேஷன்ஷிப் இருந்ததாகவும் சொல்லி சுஜித்ரா சொல்லியிருக்காங்க. இதை பற்றி கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா நானும் தனுஷும் ஓரின சேர்க்கலன்னு சொல்லி சுஜித்ரா சொல்கிறாங்க. அப்படி இருந்தால் என்ன பிரச்சனைன்னு சொல்லி சமீபத்தில் அவர் வெளியிட்ட வீடியோ வந்து சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தவறுகள்லாம் நடக்குதா அப்படின்னு சொல்லி கோலிவுட் வட்டாரத்தில் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திட்டு தான் இருக்குது. இது மட்டும்தானா இல்லை நிறைய நடிகர்கள் இருந்து பின்வாங்கியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா பாடகி சுஜித்ரா சொன்ன விஷயம் எல்லாருக்குமே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. எல்லாரும் வந்து இவங்களை பார்த்தீங்கன்னா மனநலம் பாதிக்கப்பட்டவங்கன்னு சொன்னாலுமே ஒரு சில விஷயங்கள் இவங்க சொல்கிறதுனால ஒத்துப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது வந்து ரசிகர்கள் தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் எல்லாருமே வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா யாரடி நீ முகிலிருந்தே வந்து பார்த்தீங்கன்னா தனுஷும் கார்த்திக்கும் தவறாக வந்து நடந்திருக்காங்க. அதாவது ரெண்டு பேரும் ஓரின சேர்க்கையாளர்கள் அப்படின்ற மாதிரி பட்டும் படாமல் சொல்லியிருக்காங்க. இதில் தளபதி விஜயும் அடங்கும் சொல்லி சொன்னதுனால்தான் விஜயோட ரசிகர்கள் சுஜித்ரா வச்சு செஞ்சிட்ருக்காங்க. இவன் உண்மையிலே பைத்தியமாயிட்டா அப்படின்னு சொல்லி அவங்க செஞ்சிட்ருக்காங்க. அதெல்லாம் தாண்டி இவங்க சொல்கிற விஷயம் உண்மையாக இல்லையா அப்படின்றது வந்து ஆடியன்ஸான நம்ம பார்க்குறவங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்குன்னு சொல்லலாம். இதை பற்றின உண்மையான வீடியோஸ் வெளிவந்தால் மட்டும்தான் இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான உண்மை தெரியும்ன்றது இது மூலிமா நமக்கு தெரியுது. இதை பற்றின உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் மக்களே.